வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். போன வீடியோவில் நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் அழகாக ஒரு திருமலை ரைடு பண்ணோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை அப்படியே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு முக்கியமான உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இப்போவே சொல்லிடுறேன், யார் வேணாலும் எந்த புக்கிங்கும் பண்ணாமல் தர்ம தரிசனம், அதாவது ஃப்ரீ தரிசனத்துக்கு எப்போ வேணாலும் போகலாங்க. கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ திருமலையில் போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். எந்த விதமான டோக்கனோ இல்லை டிக்கெட்டோ எதுவும் வாங்க தேவையில்லை, ஜாலியாக போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாங்க, திருப்பதி வந்துட்டீங்கன்னா நீங்கள் தங்குறதை பற்றி திங்கிறதை பற்றியோ நீங்கள் கவலையே பட வேணாம், செலவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு அன்னப்பிரசாதம் கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மிக்ஸ்டு ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சாம்பார் சாதம் மட்டும் தயிர் சாதம் மட்டும். ஸோ நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஆப்போசிட்டில் நிற்கிது பார்த்தீங்களா மக்களே, அதுதான் வந்து ஃப்ரீ பஸ்ஸு. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லா இடத்துக்கும் அப்படியே லைனாக போகும். கல்யாணக்கட்டா, வைகுண்ட காம்ப்ளெக்ஸு, அன்னதானம் சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் லைனாக அப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோங்க. நீங்கள் எந்த சைடு போனாலும் ஒரு ரவுண்ட் ட்ரிப்பு தான் அது, போய் இறங்கிக்கலாம். சம கூட்டமாக இருக்கும், நடந்து போகிறதுனா கூட நீங்கள் போய்க்கலாங்க. எல்லாம் கிட்ட தான், உங்களுக்கு பார்க்க தான் தூரமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இறங்கி கோவில் பாதை வழியாக போனீங்கன்னா எல்லாம் கிட்ட தான். பார்ப்போம், இடம் கிடச்சா ஏறுவோம், இல்லை நடந்தே போயிடலாம், பக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. மேலே திருமலையில் எல்லாருமே வந்து எல்லாம் தூரமாக இருக்குது தூரமாக இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்க, கிடையவே கிடையாது. போய் ரோடு போனீங்கன்னா தான் தூரம். நீங்கள் செருப்பை கழட்டி பையில் போட்டுக்கிட்டு நம்ம பெயர் போகிற பாதையில் நடந்து போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அஞ்சஞ்சு நிமிஷம், ரெண்டு ரெண்டு நிமிஷத்துலேயே ஃபுல்லாக முடிச்சிக்கலாங்க. மாட வீதி வழியாக போனீங்கன்னா ஒரு கோவில், அதை சுற்றி இருக்க பில்டிங் தான் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாப்பாடு சாப்பிட தாங்க போகிறோம், அன்னதானம் காம்ப்ளெக்ஸுக்கு போகிறோம். என்ன பிரம்மாண்டமாக, என்னம்மா அங்கே சாப்பாடு போடுறாங்கப்பா, எப்பா ஒரு வேலைக்கே கிட்டத்தட்ட வந்து, அதாவது ஒரு பந்திக்கே கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே சாப்பிட்லாமா, அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அது. மேலேயும் உங்களுக்கு வந்து தங்கறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. கோவிலுக்கு அந்த சைடு அந்த ஆஞ்சநேய சன்னதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பழைய அன்னதான காம்ப்ளெக்ஸ்லேயே இப்போ நீங்கள் ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம், சத்திரம் மாதிரி அது. அது இல்லாமல் உங்களுக்கு ரூம்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது, பட் கீழேயோட மேலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நீங்கள் அது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மேலே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கீழே போய்டுறது தான் பெட்ரு, மேலே தங்குறதோட கீழே போய்டுறது பெட்ரு. இதாங்க டைமிங்கு பார்த்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல 8:00 to 10:00, அதுக்கப்புறம் 10:00 to 4:00 லஞ்சு, மறுபடியும் 5:00 to 10:30 நைட்டு டின்னரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையுமே உங்களுக்கு வந்து ரைஸ் தாங்க போடுவாங்க, ஸ்பெஷலாக நீ இட்லி தோசை எதிர்பார்க்கக்கூடாது, சரியா? வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம். இதாங்க மக்களே புது அன்னதானம் காம்ப்ளெக்ஸு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹால்லையும் 1000 பேருக்கு மேலே உட்காந்து சாப்பிட்லாங்க. ஸோ உங்களுக்கு வெயிட்டிங்லாம் பெருசாக இருக்கவே இருக்காது, எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அசால்ட்டாக அடிச்சு நான் ஊற்றிட்டு போயினே இருக்கோங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கியூ ஆரம்பிக்கும், உள்ளே போய்ட்டு நீ உட்காந்து சாப்பிட்றலாம். டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு நம்ம முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு போகலாங்க. ஸோ எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த ஒரு சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஜாலியாக வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், அன்னதானமும் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, நான் மிஞ்சி போனால் என்ன, ஒரு 10 seconds கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன், அவ்வளோதான் உள்ளே போயாச்சு அன்னதான காம்ப்ளெக்ஸ்க்குள்ளார. ஒன்று நிறைய பேருக்கு திருப்பதி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னே தெரியாது போல இருக்குங்க, அதனாலேயே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ திருப்பதி. நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போயிடலாம், எல்லாருக்கும் வந்து தெரியாத வரைக்கும் நல்லது. வாங்க அவ்வளோதான் உள்ளே போயாச்சு, எந்த ஹால் உள்ள விடுறாங்கன்னு பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேங்க, நம்ம வந்த பஸ்ஸு பேர் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், நம்ம வந்த ட்ரெயின் பேரும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ், நம்ம பாலாஜி ஜியோட பேர் வந்து ஏழுமலையான் வெங்கடாஜலபதி. அப்படி அது என்னதான்ப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த திருமலை நீங்கள் வரணும்னா கிட்டத்தட்ட 7 மலையை கிராஸ் பண்ணி வரணுமாங்க. ஸோ 7th hill தான் வந்து வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்கார், அதனால தான் அவருக்கு வந்து 7 மலையான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. சப்தனா 7ங்க சான்ஸ்கிரிட்லேயோ ஹிந்திலேயோ, கிரினா மலை, ஸோ அதான் சப்தகிரி. அழகாக இருக்குல்ல, செம்ம சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க, இன்னும் பிரம்மாண்டம் ஐயப்பா. திஸ் இஸ் திருப்பதி. ஹால் 1 வந்து ஃபில்லுங்க, இப்போ நம்ம 2க்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம் அப்படின்ட்டுருக்குல்ல, எவ்வளோ கூட்டம் பாருங்கங்க. ஆனால் என்ன புதுசாக தட்டுப்பட்டு சாப்பாடு போடுறாங்கங்க, எப்பயுமே வந்து இங்கே இலை தான் போடுவாங்க, இலை ஏதோ தட்டுப்பாடு போல் இருக்குது, அதனால் தட்டு போட்டிருக்காங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இவங்க சர்வீஸ் பண்ணுற தாங்க இதில் ஹைலைட்டு, பரபரப்பு வந்து ஊற்றுவாங்க பாருங்கள், அவங்க ஸ்பீடுக்கு நீங்கள் சாப்பிட்ணும், இல்லைனா வந்து கோப்பம் பண்ண முடியாது உங்களால். இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பாதி பேருக்கு மேலே வந்து சர்வீஸுக்கு தாங்க வந்திருக்காங்க, காசுக்காக வரல சர்வீஸ். இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலர் சாரி போட்டிருக்கவங்களாம். இந்த மீலில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரசம் ரைஸு மோர் தருவாங்க. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வச்சுருவாங்க, என்னோட ஃபேவரெட்டுமே இந்த தொக்கு தான். எத்தனை பேரோட ஃபேவரெட்டின் தொக்காக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காகவே நான் மெயினாக வருவாங்க இந்த ஃப்ரீ மீல்ஸுக்கு.
இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகுங்க, அதுக்காக இதை ஸ்டார்டஸ் கொடுத்துருவாங்க. சுடுசுடு நம்ம சக்கரை போகலாம். அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் நக்கிட்டே பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு மெயின் கோர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து எல்லாருக்கும் டிபெண்டுங்க, நம்ம தட்டில் இங்கே எக்கச்சக்கமாக குவான்டிட்டி இருக்குது, இவ்வளோலாம் போட மாட்டாங்க எல்லாருக்கும். அவங்க அள்ளி அள்ளி போடுறது தான், அதில் வர்றது உங்களுக்கு அப்படியே லக்கு அவ்வளோதான். முந்திரி பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது எல்லாமே. என்னோட சின்ன அட்வைஸுங்க, உங்களுக்கு ரைஸ் வரதுக்கு முன்னாடி ஸ்வீட்டை காலி பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க போடுறதுல மிக்ஸ் ஆகிடுவெல்லாம் ரைஸ் வந்துச்சு. எப்படி போடுறாங்க மட்டும் பாருங்கள். சாம்பார் போயிருங்க, எப்படி ஊற்றுனாங்க பார்த்தீங்களா. என்ன இவ்வளோ பாஸ்டாக சர்வ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்க. இவ்வளோ கூட்டத்தை சமாளிக்கணும்னா அவங்க இந்த அளவுக்கு பாஸ்டில் பண்ணி தான் ஆகணும். ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்ணும் அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரசம் வரும், ரசத்துக்காக நம்ம வெயிட்டிங். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு பின்னாடியே மோர் வந்துடும், அதுதான் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு தான் பரவாயில்ல, பட் உடனே வந்துடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கலாம். லாஸ்ட்டு பாட்டுக்கு வந்தாச்சுங்க. உண்மையிலேயில் இலையோட தட்டு வசதியாகவே இருக்குது, அவங்க இலையை தட்டோட ரீப்ளேஸ் பண்ணது நல்லாவே இருக்குமா, இல்லை இது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க மக்களே, நம்ம சாப்பிட்டு முடித்து ஒரு 5-10 நிமிஷத்தில் இந்த ஃப்ரூட்டி நிஞ்சாஸ் மாதிரி இந்த நிஞ்சாஸ் வந்து ஏரியாவையே ரெடி பண்ணிடுவாங்க அடுத்த இலை போடு பந்தி போடுறதுக்கு. ஒன்று நோட் பண்ணி பார்த்தீங்களா, அடுத்த பந்திக்கு இலைங்க. நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல இருக்கு நம்ம பந்திக்கு இலை போடுறதுக்கு, அதனால் நம்மளுக்கு தட்டு போட்டாங்க. ஸோ ரீப்ளேஸ்லாம் பண்ணலங்க, ஒன்று இலை தான் சர்வ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தேன் திருப்பதிக்கு ஒரு பஞ்சமா அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். திருப்பதியில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இலை தான் போட்டுறாங்க. நம்ம ரொம்ப ஒரு 11 மணி வாக்கில் வந்துட்டனால நம்மளுக்கு தட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. கொரோனாவோ ஓ கொரோனா, ஃபுட் ஆப்ரேட்டட் கை கழுவுற இடவங்க என்னம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கொரோனா 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 தான் எல்லாமே. ஒரே சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வயிறார சாப்பிட்டுட்டு பசி இல்லாமல் போகிறாங்கல்ல, அந்த சாப்பாடு போடுற அந்த விஷயத்தை தான் நீங்கள் கடவுளை எடுத்துக்கலாம்ல. ஸோ இங்கே இத்தனை மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு பசி இல்லாமல் போகிறாங்க, அது தாங்க கடவுள். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறல்ல. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரீயாக சாப்பாடு போடுற இடம் இந்தியாவில் நான் வேறு எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. நீங்கள் சொல்லலாம் பஞ்சாப் குருத்வாராவில் போடுறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அங்கே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாதுங்க, நீங்கள் தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும். ப்ளஸ் அவங்களோட மெனு வந்து ரொம்ப சிம்பிள், ரோட்டி அதுவும் என்ன கூட போட மாட்டாங்க, அது அவங்களோட குசைன் நம்ம தப்பாக சொல்லலைங்க. பட் அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் அது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளுங்க, வெறும் ஒரு ரோட்டி, அதுக்கப்புறம் சப்ஜி, கொஞ்சோண்டு தால், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கீர் மாதிரி தருவாங்க, அவ்வளோதான் அவங்களோட ப்ரிப்பரேஷன். அவ்வளோ பொம்மை ஒன்று தருவாங்க. பட் இங்கே ரைஸு சாம்பார் ரசம் கூட்டு தொக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஐட்டம், அதுவும் வந்து நம்மளோட சவுத் இண்டியனில் எல்லாமே வந்து கிராண்டாக தான் இருக்கும். திருப்பதி மாதிரி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாதுங்க. தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இதுக்கு. என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே வந்துட்டு நீங்கள் பசியோட ஒரு செகண்டு கூட இருக்க முடியவே முடியாது, ஏன்னா வெளியிலலாம் உங்களுக்கு கலந்த சாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே போனீங்கன்னா ஃபுல் மீல்ஸே நீங்கள் அடிக்கலாம். அவ்வளோதாங்க திருப்பதி. இப்போ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு லைட்டாக கோவிலை வெளிலே சுற்றி பார்த்துட்டு கேமரான்னு டெபாசிட் பண்ணிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கு திருப்பதி குளம், அந்த பக்கம் இருக்கிறதான் திருப்பதி மெயின் கோவில். இதுதான் மாடவீதி அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் தான் வந்து தேர் ஓடும். இங்கே நீங்கள் செருப்பு போட்டுட்டு தயவு செஞ்சு நடக்காதீங்க, செருப்பு எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம். இந்த ஏரியா பேர் தாங்க வந்து சுதர்சன தீர்த்தம் அப்படின்னு வாங்க, இல்லைனா சக்கர ராஜ தீர்த்தம் அப்படின்னு வாங்கோ, சக்கரை தாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாருங்க, அவரோட 1 பேர் தான் சுதர்சன், அந்த பேர் தாங்க என்னோட 2வது பேரும். இங்கே முழு பேர் அஜய் சுதர்சனுங்க. அதோ கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு தங்க கலரில் ஒரு கோபுரம் தெரிது பார்த்தீங்களா, இது இல்லைங்க அது, அதாங்க வந்து ஸ்ரீ பாலாஜியோட கோவில். இந்த மெயின் இதுவே அதுதான், அதை போய் பார்க்க தான் நீங்கள் 5-6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 3 மணிக்கு 300 ரூபீஸ் புக்கிங் இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஈவினிங் டிடிடி சேனலில் உங்களுக்கு ஆர்த்தி கட்டுவாங்களாங்க 5-5.5 மணிக்கெலாம், அது இங்கே தாங்க எடுப்பாங்க கோவிலுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் தான். அந்த பரதநாட்டியம் அந்த கச்சேரி நடத்துவாங்களா அது இங்கே, அது அப்படியே பக்கத்தில் தான். செட்டு நல்லா பெருசு பெருசாக இருக்கும், நீங்கள் எதோ வெளில வெளில இருக்குன்னு நினைப்பீங்க, அது எல்லாமே கோவில் வாசலில் தாங்க இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரண்ட் ஏரியா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே.
இவ்வளோ கேப் விற்கிறாங்கன்னா இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கல்யாண கட்ட ஏரியாவில் தாங்க இருக்கும். கல்யாண கட்டன்ற ஒன்றும் இல்லைங்க, மொட்டை போடுற இடம், இதுவும் ஃப்ரீ தான். திருப்பதி நீங்கள் எதுக்குமே காசே கொடுக்க வேணாம், எல்லாமே ஃப்ரீயோ ஃப்ரீ தான். பட் அந்த மொட்டை போடுறவங்களுக்கு நீங்களாம் நினச்சா இதாக கொடுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு 50 ரூபா கொடுக்கணும், இல்லை என் மேலே கீழே பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதான் மக்களே கல்யாண கட்டா, அங்கேயே அவங்க சிம்பிளும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டவுட்டாக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே நேராக போனால் உங்களுக்கு வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அங்கே போயிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் 300 ருபீஸுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்டில் வரும், ஃப்ரீ என்ட்ரிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். அப்படியே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அந்த கேமரா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உள்ளே போக போகிறேன். இங்கேருந்து வியூஸ்லாம் சும்மா அழகாக இருக்குங்க. இப்போ ஈவினிங் ஒரு 3 மணி பக்கம் ஆக போகுதுங்க. ஸோ கிளைமேட்லாம் நல்லா குளுகுலுன்னு சூப்பராக ஆகிடுச்சு. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதாங்க. இதோட இந்த விளாக நான் என் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பாய் மக்களே. பாய். திருமலை திருப்பி தான் வாங்க. சென்னைக்கெலாம் இது வந்து ஒரு சின்ன ஊட்டிக்கு போன மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த விளாக். முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமட்டு கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு. கமெண்ட்ஸும் சரி இன்ஸ்டாகிராமே சரி வந்து கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே பாய். மக்களே ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்கணும் உங்களுக்கு. முன்னாடிலாம் 300 ரூபா தரிசனத்துக்கு 2 ஃப்ரீ ரெட்டு கொடுப்பாங்க, இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ ரெட்டு மட்டும்தான் தராங்க. 90 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து 1 லட்டு ஃப்ரீயாகவே டோக்கன் கொடுத்துட்றாங்க தர்ம தரிசனத்துக்கு. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இப்போலாம் ரொம்ப ஈஸியாகவே வாங்கிக்கலாம். நீங்கள் லட்டு வாங்குற கவுண்டர்லேயே போயிட்டு 50 ரூபா ஒரு லட்டு கொடுத்தீங்கன்னா எத்தனை லட்டு வேணால் தராங்க அன்லிமிட்டடாக. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கணும், இப்போது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஈஸியாக கிடச்சிருது. ஆனாலும் எல்லோரும் 10-12 வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு லட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீங்க. தர்ம தரிசனமாக இருந்தாலும் சரி, 300 ரூபா டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மிச்ச லட்டு நீங்கள் 1 லட்டு 50 ரூபா மேனிக்கு தான் வாங்கிக்கணும். ஜாலியாக வாங்க போங்க. ஆனால் இப்போ நல்லா கூட்டம்னு நான் கேள்விப்பட்டேங்க. ஜூன் மாதத்துலலாம் நான் போனது மே மிட்டில், மணி கரெக்டாக 8:00. இதோட ஷார்ட்டாக ஒரு திருப்பதி ட்ரிப்பு தெரியும், நாங்கள் வந்ததே இல்லை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு கீழ் திருப்பதியை நோக்கி. அப்படியே பஸ் பிடிச்சி சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. நைட்டில் இதான் அழகாக இந்த ரோட்டில் தெரிஞ்சால் பார்க்கலாம். கீழே இறங்குற ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏற்கனவே காலையே சொன்ன மாதிரி வாங்க அப்படியே பொறுமையாக கீழே இறங்கலாம். நான் சொன்னலங்க உங்களுக்கு, நடப்பாத ஒட்டி எதாவது போட்டு வச்சுருப்பாங்க. இதாங்க அது சூப்பராக இருக்கும், இது நல்லா க்ரீனிஷாக நிறையா இருக்கும் உங்களுக்கு பார்க்க வேண்டியது. அப்படியே பாருங்கள் வெளில.